ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஆல் நோட்டிபிகேஷன் படிச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, தமிழில் பார்த்தோம் தெரிஞ்சுக்கணும், அதாவது பழங்காலத்தில் கொடுக்கப்பட்ட அதாவது ஒரு 10 பயங்கரமான தண்டனைகள் அப்படிவா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெல்ல தெளிவா டீடைலா பேச போறோம். இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ண முடிச்சல, எனக்கே கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஐடியா, இந்த அளவுக்கு தண்டனை இருந்திருக்கா, அதாவது அந்த காலத்துல அந்த தண்டனைகள் எல்லாம் இப்பவும் நடைமுறையில இருந்தா நிறைய தப்புகள் நடக்காம இருக்கும், தப்புகளை தவிர்க்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா தண்டனைகள் இருந்திருக்கு. ஓகேவா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெல்ல தெளிவா டீடைலா பேச போறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலும் சொல்ற எனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், கேக்குற உங்களுக்கும் புரியும். ஓகேவா, சரி, நம்ம லிஸ்ட்ல அதாவது நான் ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, ஒரு 10 தண்டனைகள் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ரொம்பவே இந்த வீடியோ கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா மக்களை கொண்டிருக்காங்க. ஓகேவா, தண்டனை கொடுத்து ஒரு 10 டாபிக் எடுத்து வச்சிருக்கேன். ஷார்ட் ஷார்ட்டா பாக்கலாம். ஓகேவா, ஏன்னா ரொம்ப வளவளம் பேசுனா வீடியோ ரொம்ப லென்தா போயிடும். 10 டாபிக் எடுத்து வச்சிருக்கேன். சரி, நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா, த உடன் ஹார்ஸ். இந்த உடன் ஹார்ஸ் நாய்க்கு நீங்க உடனே மரக்கட்டையில குதிரை செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. மரக்கட்டையில குதிரை செஞ்சு வச்சிருப்பாங்க, அது என்னன்னா மேல வந்து ஷார்ப்பான பிளேடு இல்ல கத்தி இல்லனா இரும்பிலானால ராடு, ஷார்ப் ராடு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து அதாவது குற்றவாளிகள், ஓகேவா, தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள கையும் காலையும் கட்டி அந்த குதிரை மேல உட்கார வைப்பாங்க. அதாவது டிரெஸ் இல்லாம, ஓகேவா, ஒரு டிரெஸ்ஸும் இல்லாம அவங்கள உட்கார வைப்பாங்க. அதாவது உடல் இரண்டா கிழிஞ்சு போற வரைக்கும், ஓகேவா, உயிர் போற வரைக்கும். அப்படியும் சிலருக்கு உயிர் போகலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கை கால் இருக்கல, கால் கால் இருக்கல, கால்ல வந்து வெயிட்டான பொருள் ஏதாவது கெட்டி தொங்க விட்டு உயிர் எடுப்பாங்க. இது வந்து 17 நூற்றாண்டுல ரோம்ல இந்த தண்டனையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, ரோம்ல வந்து இந்த தண்டனை 17 நூற்றாண்டுல இருந்துட்டு வந்திருக்கு. ரொம்பன்னா ரொம்பவே பயங்கரமான. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறதுனா எலிசபெத் பேத்ரி அயர்ன் மேடம். ஓகேவா, இதுவும் ஒரு தண்டனை தான் நண்பா. இது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலாந்துல இந்த தண்டனை பின்பற்றிருக்காங்க. ஓகேவா, 16 நூற்றாண்டுல இங்கிலாந்துல பின்பற்றிருக்காங்க இந்த தண்டனை. அப்படின்னா எலிசபெத் உருவம் கொண்ட ஒரு பொம்மைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொம்மைனா அப்படிலாங்க, அதை ஓபன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓபன் பண்ணி இதுவும் அப்படிதான் டிரெஸ் இல்லாம குற்றவாளி அந்த இதுக்குள்ள அடைப்பாங்க. அதுவும் சும்மா அடைக்க மாட்டாங்க, உள்ள வந்து கூர்மையான ஊசிகள் பின், அதாவது கூர்மையான ராடு எல்லாமே உள்ள இருக்கும், வச்சு அடைச்சிருவாங்க. ஓகேவா, அடைச்சி கேள்விகள் கேட்பாங்க. இந்த தண்டனைக்கு வந்து ஒரே ஒரு ரிலீஃப் உண்டு. ஓகேவா, கேள்விகள் கேட்பாங்க, கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னா காயத்தோடி உயிர் தப்பலாம். தப்பா சொல்லிட்டீங்கன்னா, அதாவது நீங்க சொல்லிட்டீங்கன்னா இல்ல, தப்பா சொன்னாங்கன்னா மரண தண்டனை கன்ஃபார்ம். ஓகேவா, கன்ஃபார்ம் மரண தண்டனை, வேற வழியே கிடையாது. இதுவும் அந்த காலத்துல பின்பற்றிருக்காங்க. ஓகேவா, எங்கன்னா இங்கிலாந்துல 16 நூற்றாண்டுல பின்பற்றி. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா கரோட்டி டார்ச்சர். ஓகேவா, கரோட்டி டார்ச்சர், இது என்னன்னா அதாவது இந்தியாவில இப்ப சொல்றாங்கல்ல தூக்கு தண்டனை, இதே மாதிரிதான். ஆனா தூக்குலாம் போட மாட்டாங்க, அதாவது இரும்பு வளையங்கள் இருக்குல்ல, இரும்பு வளையத்தை வந்து இப்படி கழுத்துல இப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, பிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராட் எடுத்துக்குவாங்க, ஒரு ராட் எடுத்து கழுத்துக்குள்ளோடு இப்படி விடுவாங்க. ராட் எடுத்து பின்புறத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும், கழுத்துக்குள்ளோடு நுழைச்சி இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ளும். ஓகேவா, இதுவும் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான தண்டனை, கொடூரமான தண்டனை. ஓகேவா, இது வந்து 19 நூற்றாண்டுல இருந்திருக்கு. எங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல. ஓகேவா, பிலிப்பைன்ஸ்ல இருந்திருக்கு, 19 நூற்றாண்டு வரை இருந்திருக்கு. அப்புறம் என்னன்னா ஸ்பானிஷ் ஆதிக்கம் பிலிப்பைன்ஸ்ல வந்த பிறகு இந்த தண்டனையை ஒழிச்சுக்காங்க. ஓகேவா, ஸ்பானிஷ் வந்து பிலிப்பைன்ஸ் கைப்பற்றின பிறகு இந்த தண்டனை ஒழியப்பட்டிருக்கு. ஓகேவா, ரொம்பனா ரொம்பவே பயங்கரமான சித்திரவதை பண்ணி கொள்வாங்க இந்த தண்டனை கொடுத்தாங்கன்னா. நம்ம லிஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னா பிரீஸ்ட் ரிப்பர். ஓகேவா, பிரீஸ்ட் ரிப்பர், இது வந்து ரொம்பனா ரொம்பவே கொடுமையான தண்டனை. இந்த தண்டனை வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பெண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஆண்களுக்கு கிடையாது. எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஃபீமேல் ஃப்ரீ டிசைட், அதாவது பெண் சிசு கொலை மற்றும் ப்ராஸ்டியூட் இந்த மாதிரி இதுல ஈடுபடுறவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எதுக்குன்னா இந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னா, அதாவது ஹார்ட் ஷேப்ல இருக்கும், இரும்பு பழைய மாதிரி ஒரு கம்பி இருக்கும் ஹார்ட் ஷேப்ல, அப்படி அது வந்து ஜாயின் பண்ணிருக்காது, அதாவது கூர்மையா இருக்கும். ஓகேவா, ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கும், அதை வந்து கீழே பழுக்க வச்சு பெண்களோட உடம்பு அவங்களோட உடம்புல எல்லா இடத்துலயும் அதை வச்சு சூடு வைப்பாங்க. ஓகேவா, அப்ப அந்த தண்டனை எப்படி இருக்கும் வரும், அதாவது அவங்களால வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நெக்ஸ்ட் தண்டனை என்னன்னா தி பிரேக்கிங் வீல்ஸ். ஓகேவா, இந்த தண்டனை எப்படி இருக்கும்னா, அதாவது மாட்டு வண்டியில உள்ள சக்கரம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதான, அந்த சக்கரத்துல கூர்மையான கம்பிகள் நின்று இருக்குமா, அதுல வந்து குற்றவாளியை வந்து கட்டி வைப்பாங்களாம். ஓகேவா, ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கும் சக்கரம், ரெண்டு சக்கரம் இப்படி இருக்கும், ஒரு சக்கரத்துல கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு சக்கரத்துல கூர்மையா இருக்கும். ஓகேவா, கையையும் காலையும் பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க, கீழே தீ போட்டுருப்பாங்க. ஓகேவா, அடியில தீ போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சக்கரத்தை சுத்துவாங்களாம், சுத்தம் வச்சுல உடம்பும் கிழிபடும். அது மட்டும் இல்ல, கீழே தீனையும் அவங்க உடம்பு சுட சாகிற வரைக்கும் இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த தண்டனை அவங்க எப்ப சாகுறாங்களோ அப்பதான் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதாவது அந்த வீலை சுத்துறத அவங்க செத்த பிறகுதான் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி தண்டனைலாம் இப்ப இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்க வேண்டியது என்னன்னா த ஜூதாஸ் சேர். ஜூதாஸ் சேர்னா ஜூதாஸ் சேர்னா வேற ஒண்ணு இல்ல நண்பா, அதாவது சேர்னு ஒன்னே சேர்ல இருப்பாங்க அப்படின்னு நினைக்காங்க. இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல சேர் மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா, மரக்கட்டையில கூர்மையா செஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது குற்றவாளியை கைய ரெண்டையும் கட்டி மேல தொங்க விட்டுருப்பாங்க. ஓகேவா, தொங்க விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மெதுவா இறக்குவாங்க, இந்த கூர்மையான இதுக்கும் இறக்குவாங்க. அதுல என்ன தடவை இருப்பாங்களாம், அதாவது சில பேருக்கு ஸ்பீடா இருக்கவங்களாம், சில பேருக்கு மெதுவா இருக்கவங்களாம், அதாவது உயிர் போற வரைக்கும் இறக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். ஓகேவா, இறக்கி அவங்க உயிரை எடுப்பாங்களாம். இதுவும் ரொம்ப ரொம்பவே மோசமான தண்டனைங்க. இந்த மாதிரி தண்டனைகள்லாம் இப்ப இருந்ததுன்னா பல தப்புகள் தவிர்க்கப்படும். சரி, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஓகேவா, சரி, இப்ப என்ன இருக்கோ அது இருந்து போட்டு அந்த காலத்து தண்டனை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே பயங்கரமான தண்டனை. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா த ஹெட் கிரஷர். ஓகேவா, இதுவும் ரொம்பவே பயங்கரமான தண்டனை. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இரண்டு பலகைகள், அதாவது ரெண்டு பலகைகளுக்கு இடையில, அதாவது தலை வைக்கிற மாதிரி, குற்றவாளியோட தலை இருக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிட்டு மேல இருந்து கீழே மாதிரி இறக்குவாங்களாம். அதை இறக்கி அதாவது மண்டைக்கு, அதாவது நம்மளோட ஸ்கல் இருக்கலாம், ஸ்கல்லுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ணி கொல்ற மாதிரி இருக்கலாம் இந்த தண்டனை. இது வந்து த பெயின் டார்ச்சர் அண்ட் த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற புக்ல இந்த தண்டனையை பத்தி தெளிவா டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. நம்ம முடிஞ்சா அந்த புக்ஸ் எல்லாம் கடைசியா எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. அந்த புக்ல இந்த தண்டனையை பத்தி ஃபுல் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் தண்டனைனா பிளேயிங். ஓகேவா, பிளேயிங்னா FLAY. ஓகேவா, நீங்க வந்து FLY பிளேயிங் நினைக்கிறாங்க, பிளேயிங். இது என்ன தண்டனைனா அதாவது ரொம்ப மோசமான தண்டனை சொல்லலாம். அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற மூவி பார்த்தவங்களுக்கு இந்த தண்டனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி வச்சு உடம்புல இருக்க தொழி அவளத்தையும் உரிச்சு எடுப்பாங்களாம். ஓகேவா, அதாவது சைனாவில மட்டும் இந்த தண்டனை என்ன பண்ணுவாங்கன்னா முகத்துல உள்ள தொழியத்தையும் உரிச்சு எடுப்பாங்களாம். மிச்சம் உள்ள இடங்கள்ல வந்து உடம்புல உள்ள தொழி எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க. அதுவும் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்கின் வரலன்னா திராவகத்தால் எரிக்கப்படும், அது வந்து ஒரு பொருள். ஓகேவா, அந்த ஒரு பொருளை வச்சு எரிப்பாங்க உடம்பை, ஸ்கின் எரிச்சு உரிச்சு எடுப்பாங்களாம். அப்ப அது எவ்வளவுக்குள்ள பயங்கரமா இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இது வந்து 13ஆம் நூற்றாண்டுல பின்பற்றிருக்காங்க. ஓகேவா, 13ஆம் நூற்றாண்டுல இந்த தண்டனையை பின்பற்றிருக்காங்க. அதாவது நிறைய அதாவது ஜெயில எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி இந்த தண்டனையை பின்பற்றிருக்காங்க. டெத் பை 1000 கட்ஸ். ஓகேவா, டெத் பை 1000 கட்ஸ். இது ஒண்ணு சாதாரண தண்டனை இல்ல. இந்த தண்டனை பத்தி நான் சொன்ன உடனே நீங்க எல்லாருமே வியந்து போயிருங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி இருக்கலாம், கூர்மையான கத்தி எடுத்து ஒருத்தர் இப்ப குற்றவாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி பண்ணுவோம், 1000 இடங்கள்ல கத்தியால கீச்சி, அதாவது கத்தியால குத்தி கிழிச்சு கொள்ளுவாங்களாம். ஓகேவா, 1000 இடங்கள்ல கத்தியால குத்தி கிழிச்சு கொள்ளுவாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை இருப்பா. அவ எப்படி இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. அதுவும் அது மட்டும் இல்ல, இந்த தண்டனை வந்து சைனாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா, சைனாவை தவிர எந்த நாட்டிலும் கிடையாது. அது மட்டும் இல்ல, டெத் பை 1000 கட்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கே இருக்கு நண்பா. அந்த புக்ல இதை பத்தி தெளிவா டீட்டெயிலா கொடுப்பாங்க நண்பா. முடிஞ்ச அந்த புக்ஸும் கிடைச்சுன்னா ரீட் பண்ணி பாருங்க. அப்ப தண்டனைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மாவே நம்ம கையில எப்படி கத்தி வச்சு கட் பண்ணா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 1000 இடத்துல குத்தி கிழிச்சிருக்காங்கன்னா அப்ப அந்த தண்டனை எப்படி இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா சாவிங். ஓகேவா, இது என்ன தண்டனைனா ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமான தண்டனை கூட சொல்லலாம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா குற்றவாளியை தலையில ஒரு மரத்திலேயோ ஏதாவது கம்பியிலேயோ கட்டி தொங்க விடுவாங்களாம். கட்டி தொங்க விட்டுட்டு அவங்க இடுப்பு இருக்குல்ல, இடுப்ப ரம்பத்தை கொண்டு அறுப்பாங்க, ரம்பத்தால அறுத்து கொலை பண்ணுவாங்க. ஓகேவா,
இப்படியும் தண்டனை இருந்திருக்கு நண்பா. இதெல்லாம் இந்த கண்டென்ட எடுக்கும் போதுலயே எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. அந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் இப்ப இருந்தா நிறைய தப்புகளை தவிர்க்கலாம், ஆனா இப்போதைக்கு அந்த அளவுக்கு கடினமான தண்டனைகள் எல்லாம் இல்ல. ஆனா அந்த அளவுக்கு இருந்தனா தவிர்க்கலாம், ஆனா அந்த அளவுக்கு இருந்தாலும் அது ரொம்ப கொடுமையான விஷயம் தான். அந்த அளவுக்கு இருக்கவும் கூடாது. சரி, தப்புங்கிறது இயல்பானதுதான், ஆனா அதை தெரிஞ்சே பண்றது தப்பு தான். தெரியாம பண்றது தப்புன்னா நான் கூட தான் தப்பு பண்ணுவேன், நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. அதுக்கு இந்த அளவுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, பக்கத்துல வரவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, கீழே ஏதாவது டவுட் தானும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இந்த தண்டனைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா தண்டனைகள் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கு. நான் சொன்னதை வச்சே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, வீடியோ எல்லாரும் லேண்ட்ஸ்கேப்ல கேட்டிருந்தீங்க, லேண்ட்ஸ்கேப்ல போட்டாங்க வீடியோ எப்படி சூப்பரா இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.